ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல காராச்சாரமான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகு கொர கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு அரை கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்குங்க இப்போ இதில் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சிக்கன் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா கலந்து விட்ட பிறகு சிக்கனில் எதுவும் தண்ணி சேர்க்கலைங்க சிக்கன்லேயே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே கறி நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி முக்கால் பங்கு வெந்திருக்குங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அடுப்பு மிதமான தீலியே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அப்போ தான் நம்ம போட்டுருக்கிற மசாலா எல்லாம் கறியில இறங்கும் இப்போ இடையில இடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போதாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கோம் அவ்வளோதாங்க நல்லா காரச்சாரமான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கரியும் நல்லா சாப்டா வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்